ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கேட்கலாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலினின் அடுத்த கையெழுத்து, 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி, தமிழக அரசு அதிரடி. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழே தெரியக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் கட்டை டச் பண்ணிட்டீங்கன்னா, நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட்டுறவு வங்கிகளில் உள்ள 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னும், கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் முக ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருந்தாரு. சோ இப்ப பாத்தீங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி எப்போது அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து மக்களுமே ரொம்பவே எதிர்பார்ப்புல இருந்துட்டு இருக்காங்க. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா, இன்று நடந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பயிர்கடன் வழங்குதல் கூட்டத்தில் அமைச்சர் ஐ பெரியசாமி கலந்து கொண்டார். சோ அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஐ பெரியசாமி என்ன சொன்னார்னா, கூட்டுறவு வங்கிகள்ல 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி செய்ய விரைவில் அரசாணை வெளியிடப்படும் அப்படின்னும், மேலும் அதிமுக ஆட்சியில் கடன் தள்ளுபடியில் நடந்த முறைகேடுகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. சோ 5 பவுனுக்கு மிகாமல் இருக்கக்கூடிய நகை கடனை தள்ளுபடி செய்வதாக தேர்தல் வாக்குறுதியில கூறியிருந்தோம். சோ அதுக்கான அறிவிப்பு பாத்தீங்கன்னா, விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ என்னன்னா, அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சிகளுமே பாத்தீங்கன்னா, தேர்தல் அறிக்கையில 5 சவரன், 6 சவரன் நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி செய்யப்படுமா இல்ல 6 சவரன் நகை கடன் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படிங்கிற குழப்பத்திலேயே அனைத்து மக்களுமே இருந்தாங்க. சோ இந்த குழப்பத்திற்கான பதில் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னா, 5 சவரன் நகை கடன் கண்டிப்பா தள்ளுபடி செய்யப்படும், அதுவும் கூட்டுறவு வங்கியில வச்சிருக்கக்கூடிய நகை கடன் மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னும், இதற்கான அரசாணையும் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த நகை கடனுக்கான அரசாணை வெளியிடும் போதும், வேற எந்தெந்த வங்கிகள்ல நகை கடன் தள்ளுபடி செய்வாங்க அப்படிங்கிற லிஸ்ட் வெளியிடும் போதும், அதை பத்தி உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.